குஜராத் ஸ்டைலு. இது ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் இது டோக்லாக்கு. இதில் வந்து நான் ஒரு இது ஒன்று ரொம்ப ஐட்டம்ஸில் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணலாம். கடல மாவு, பேக்கிங் சோடா, ஈனோ பேக்கெட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கலர்ஃபுல்லாக இருக்கும் உப்பு, இது தாளிச்சு இது புளிப்பு தன்மையாக இருக்கிறதுக்காக இது, அப்புறம் தாளிக்கிறதுக்கு லாஸ்டில் வேக வச்சோன்னே இதை தாளிக்கணும். கொஞ்சம் ஈனோவை போட்டால் சாஃப்ட்னஸ்க்கு ஈனோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் பேக்கிங் பவுடர், ப்ரொசீஜர் சொல்கிறேன், இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பண்ணால் போகிறோம். இதில் வந்து நம்ம இங்கேருந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் இவ்வளோ போதும், இந்த இதுக்கு இந்த கப்புக்கு இவ்வளோ போதும். அப்புறமா இது தகுந்தாப்பில் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் வந்து இட்லி சாப்பிட்றப்பில் அவங்க வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டோக்லா தான் சாப்பிடுவாங்க. அவங்க கிளைமேட்டுக்கு அதை அந்த இதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் டேஸ்ட்டாக ஒரு பால் கொஞ்சமாக இதோட நம்ம ஈனோ மெயின் போட்டுட்டு, இது கொஞ்சம் ஈனோ இருக்குது, ஈனோ போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து இப்போவே ஈனோ ரியாக்ஷன் ஆகும், நல்லா கலந்து விட்டுடுங்க. இட்லி மாவு பஜ்ஜி மாவு பதத்துக்கு வரணும், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்ச நேரம். இதை நல்லா இது ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இந்த குவாண்டிட்டி. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி பஜ்ஜி மாவு கலக்கிறா போல் கலந்து விடுங்க. கொஞ்சம் ஈனோவை ஆக்டிவேட் ஆகணும். ரெண்டு பேர் குவான்டிட்டிக்கு இது போகிறோம். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம். இந்த அளவுக்கு காட்டுறேன் பஜ்ஜி மாவு போல் நல்ல, ஏன்னா இது கொஞ்சம் கேஸ் ஏறும். உப்புப்பட்டவங்க தாளிக்கும் போது கடைசியில் தாளிக்கும் கொஞ்சம் பெருங்காய போட்டால் ஜீரணத்துக்கு நல்லது, ஏன்னா இது கடல மாவு தான் அது ஃபுல்லாக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம், அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இதை நான் ஸ்டீமரில் வச்சு தான் ஆள் போய் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இதில் தான் நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஆள் அது ரெடியாக இருக்குது. இதில் இந்த கிண்ணத்தில் ஊற்றினாவே போதும், ரெண்டு பேர் சின்ன குவான்டிட்டி தான். இது நல்லா தடவி விட்டுடுங்க. ஆயில் ஃப்ரீ ஃபுட்டு இது, நம்ம இட்லி போல் அவங்களுக்கு இதில் நான் ஊற்றி இல்லை கொஞ்சமாக லெமன் ஸ்க்விஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டீம் பண்ணுறேன், இந்த இதுலேயே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இதை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் ஆகட்டும். வெந்துட்டா எப்படி நம்ம இட்லிக்கு எப்படி செக் பண்ணுமோ அதை நைஃப்பை வச்சு உள்ள குச்சியை வச்சு குக்க வச்சான்னு பார்க்கலாம். நான் வச்சுருக்கேன், இதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும். இது குக்காக இருக்கா எப்படி பார்க்கணுன்னா நம்ம இட்லி எல்லாம் பார்க்குற போல தான் பார்க்கணும். குச்சி வச்சு இதில் இது பண்ணி பார்க்கலாம், கேக் எல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த நைஃப் வந்து இதில் இது பண்ணாக்கா ஸ்டிக் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆவியில் வேகணும்.
டோக்லாக்கு தாளி வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், பெருங்காயம், இதுக்கு வந்து பச்சை மிளகாகும். இது வந்து தாளிச்சுட்டு நல்லா தாளிக்கணும். தாளிச்ச பிறகு எடுத்து அதில் போட்டு இப்போ இதை கட் பண்ணி வைக்கலாம். நம்ம அழகா எதுக்கு அப்படி வைக்கிறது, கேரட் கீர் பண்ண போகிறேன். இது வந்து கேரட்டை நல்லா வேக வச்சுருக்கேன் குக்கரில். இதோட கொஞ்சம் நீக்கி இதையும் தோல் உரித்து, பாதம் பருப்பு தோல் உரித்து நல்லா வச்சுருக்கேன். ஊற வச்ச ஒரு அஞ்சு தண்ணியில் இந்த இது தான் ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை போட்டு மிக்சியில் இந்த ஏலக்காவையும் போட்டு நல்லா கொஞ்சம் பாலையும் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். கேரட் கீர் பாயசம்னுவாங்க, கீருன்னுவாங்க. ஹெல்த் வைஸில் ரொம்ப நல்லது கேரட் வந்து. இந்த மாதிரி பண்ணால் சாப்பிட்றதுக்கும் நல்லது. இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறேன். போட்டுட்டு உங்களுக்கு எந்த சுகர் வேணுமோ, ஆர்டினரி ஒயிட் சுகரும் போடலாம். நான் எப்பவுமே இந்த சுகர் தான் யூஸ் பண்ணுறேன், ப்ரௌன் சுகர் தான் நேச்சுரலுக்கு. இதை போட்டு கீர் பண்ண போகிறேன். பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இது அரைச்சிட்டு அப்படியே எடுத்து பாலில் இது பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எந்த சர்க்கரை வேணுமோ போட்டுட்டு நல்லா கலந்து இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய்யில் இந்த பாதம் முந்திரி எல்லாம் வறுத்து போட்டு பண்ணால் கேரட்டு கீர் நல்லா சாப்பிட்லாம். விட்டமின் ஏ நிறைய கேரட்டில் இருக்குது. ஹெல்த் வைஸ்லாம் கண்ணுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. நான் மிக்சியில் அரைக்கிறேன். கேரட்டு, பாதம், ஏலக்காய் வறுத்துருக்கேன். இப்போது நான் இந்த சுகர் பாதியும் இந்த சுகர் பாதியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறின பால் கொஞ்சம் ஊற்றுறேன். இந்த ஸ்டவ்வில் கொஞ்ச நேரம் வச்சா போதும். ஏன்னா கேரட் வந்து வெந்துருச்சு. பார்க்குறேன் கேரட்டு ரியல் கலரு, கேரட் கலரும் இருக்குது. இப்போ இதில் நம்மளா கொஞ்சம் முந்திரி கொஞ்சம்லாம் தாளித்து வறுத்து நெய்யில் வறுத்து இது பண்ணலாம். இப்போ இதில் வந்து பால் ஊற்றலாம். இந்த ஆறு கொஞ்சம் ஆறின பிறகு இந்த பாலில் இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு குடிக்கலாம். பசங்களுக்கு நல்லது. இல்லை நம்ம அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். நான் ரெண்டு சர்க்கரையும் ஆஃப் ஆஃப் போட்டிருக்கேன். ப்ரௌன் சுகரும் அந்த சுகரும் ரெண்டு சேர்ந்து போட்டிருக்கேன். பார்க்கவே நல்லா இருக்கு. கேரட் அல்வா சாப்பிட்றப்பல இதை ஒரு நாள் பண்ணலாம். நான் இந்த ரெசிபி நான் இது அப்லோட் பண்ணுறேன். கேரட் வேக வச்சுட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என்ன கேரட்டு கீர் ரெடி ஆகிடும். இதை அப்படியே எடுத்து போட்டுடுவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போகிறோம். ஆறின பிறகு இந்த பழுவும் ஆறுவோம் மிக்ஸ் பண்ணி சிலிண்டரில் வச்சு இது பண்ணிக்கலாம். நம்ம சுவையான கேரட் கீர் தயார். ஸ்பெஷலான குஜராத்தி டோக்லா
அங்கே நம்மலாம் சென்னையில் வந்து இட்லி தோசைலாம் சாப்பிட்றல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு. டோக்லா குஜராத்தி ஸ்டைலு, இதுக்கு வந்து மின்ட் சட்னி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இட்லி கடை போல் டோக்லா கடை நிறையா இருக்கும், நான் அங்கே இருந்தேன் அதனால் இது பண்ணணும் பண்ணியிருக்கேன். இது வந்து கேரட் கீர் இன்னைக்கு ஃப்ரைடே வர சரி பண்ணியிருக்கேன், சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எங்கே இருக்கும்.